வணக்கம். இந்த வாரத்துடைய கடைசி ரிவ்யூ ஜுராசிக் வேர்ல்ட் த ஃபாலன் கிங்டம். நேற்று வந்து காலா ரிவ்யூ முடியும் போது முடிஞ்சால் லைவ் போடுறோம் எஃபியில் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றதுனால அது போட முடியல. மேபி வர வாரத்தில் ஏதோ ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அந்த லைவில் சந்திப்போம். காலா படத்துடைய ரிவ்யூவை பற்றி, படத்தை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜுராசிக் வேர்ல்டு பட ரிவ்யூ பார்க்கலாம். ஜுராசிக் வேர்ல்ட் த ஃபாலன் கிங்டம் முதல் பாட்டில் காமிக்கப்பட்ட அந்த ஐலண்ட் தீம் பார்க்கில் இப்போ யாருமே இல்லை, எல்லாம் இடிஞ்சு நாசமாக போயிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு வால்கேனோ வெடிச்சு செதறப்போகுது. அந்த எரிமலையினால அங்கே இருக்கிற டைனோசர்ஸ்க்கெல்லாம் ஆபத்து அப்படிங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய வருது. ஆனால் அவங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. பட் இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக பிளான் பண்ணுறாங்க, டைனோசர்லாம் கூட்டு போய் வேற ஒரு ஐலாண்டில் பாதுகாப்பாக விட்டுலாம் அப்படின்னு. அந்த டீமில் வந்து ஹீரோ ஹீரோயினும் உள்ளே வராங்க. ஸோ இவங்கெல்லாம் போய் அந்த டைனோசர்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணும்போது தான் தெரியுது இந்த டீம் வந்து ஆக்சுவலாக அந்த டைனோசர்ஸை காப்பாற்ற வரல, அதை வச்சு டைனோ டிராஃபிக்கிங் பண்ண போகிறாங்க, இந்த டைனோசர்ஸ்லாம் வச்சு ஏலம் விட்டு சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்றது ஹீரோவின் டீமுக்கு தெரிய வருது. ஸோ அந்த சதியை எப்படி முறியடிச்சு எல்லா டைனோசர்ஸையும் ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் அது இந்த ஃபாலன் கிங்டம் படத்துடைய கதை. என்ன என்ன இது கையில் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கேவலமாக பின்னாடி மறைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, சரி பார்த்துக்கிறேன். கூலான ஹீரோ, சுயநலமான வில்லன், ஹீரோட சொல் பேச்சை கேட்டு நடக்கிற புளுங்கிற அந்த வெலாசி ராப்டர், ஐ சொல் பேச்சை கேக்குற ஹெலிகாப்டர், சூப்பர் சூப்பர். இது என்ன ஹெலிகாப்டர், அது சொல் பேச்சு கேக்குற ஹெலிகாப்டர், சொல் பேச்சு கேக்குற வெலாசி ராப்டர், அது டைனோசர். அது அதுக்கு டைனோசர்னு சொல்லுங்க. சரி, சொல் பேச்சு கேட்டு நடக்கிற டைனோசர், டைனோசர் எல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்கிற இந்த டைனோ ஆக்டிவிஸ்ட் ஹீரோயின் கதையெல்லாம் அழகா செட் பண்ணிடுறாங்க. ஆனா கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த படத்துல முக்கியமான பிரச்சனை. யாருக்குமே கேரக்டர் சரியில்லையே படத்துல, அது வேற மாதிரி படம். அதுல நான் சொன்னது கேரக்டரைசேஷன், கேரக்டர் வேற கேரக்டரைசேஷன் வேற. என்ன ஏமாத்துறீங்க, தெரியல என்ன கதைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஹீரோயின் பிரயஸ் டாலஸ் ஹாவர்டுக்கு வந்து ரிவர்ஸ் ஏஜிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன பாட்டோட இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, நல்லா நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. செகண்டரி கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப கிளிஷேவாக தான் படைக்கப்பட்டிருக்கு. முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீவில் ஓப்பன் ஸ்பேஸில் டைனோசர்ஸ்லாம் வச்சு செம்மையாக டென்ஷன் த்ரில்லாம் ஏற்றிருப்பாங்க. இந்த பாட்டில் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே இண்டோர்லேயே ஆக்ஷன் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. பட் அதுலேயும் எல்லா த்ரில் ஆக்ஷன் டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் பேவனா. இந்த டைனோசர்ஸ் எல்லாம் காப்பாற்றி ஷிப்பில் கூப்பிட்டு போயிருவாங்க, கொஞ்சம் தூரத்தில் போன அப்புறம் தான் ஒரே ஒரு டைனோசர் மட்டும் விட்டு வந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். ஸோ லாங் ஷாட்டில் அங்கே ஒரு டைனோசர் மாட்டியும் அந்த வால்கேனெல்லாம் வெடித்து சதறி அந்த ஐலண்டே அழியும். அந்த சீன் படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஜுராசிக் பார்க் படங்களுக்கே உண்டான த்ரில்ஸ் எல்லாம் இந்த படத்துலையும் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சம்வாட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெப்படேட்டிவாகவே இருக்குது. நீங்கள் கேட்டாங்க பேசுவோம், என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லையா, அது கை ஆமீங்க, ஒன்றும் இல்லை, அது தூக்கி போடுவீங்க, அது ஒன்றும் இல்லை, கொடுங்க அதை கொடுங்க. என்னது இது? சமோசா. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இல்லை இல்லை, ஒன் கார்லாம் போட்ட உடனே 1 lakh வரும்னு சொன்னீங்களா? சரி, 1 lakh வந்துச்சா? சரி, சாப்பிட்டு வச்சிடலாம். நான் சொன்னது வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், வந்தது 1 lakh வியூஸ் தான். எடுத்து சமோசா எட்டாருது அப்புறம். யோ, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நான் சமோசா சாப்பிடக்கூடாது? இவ்வளோ மரியாதையை கேட்குறீங்க? அன்னைக்கு சமோசா எடுக்கும் போது சும்மா தானே இருந்தீங்க, அன்னைக்கு வாயில் சமோசா இருந்தது மறந்துட்டேன். அதான் தெரியும், செல்ல செல்லாது உங்களுக்கு கடையை நான் ஜிம்மிக்கு தான் கொடுப்பேன். ஜிம்மிக்கா? ஆமாம். யோ, உங்கள் வீட்டு நாய் தின்னா நான் தின்னக்கூடாதா? தின்னக்கூடாது. கேளுங்க, ஸோ அந்த சம்பாட்டு அந்த த்ரில் மூமெண்ட்ஸ்லாம் ரெப்படேட்டிவாக இருக்குது. என்ன நடக்கும்னா, அந்த டைனோசர் ஒன்று துரத்தும், ஒரு ரெண்டு பேர் ஓடுவாங்க, தூரத்தில் ஒரு கதவு தெரியும், அந்த கதவு பின்னாடி ஓஞ்சிலாம்னு சொல்லி நேரம் வேகமாக போய் அந்த கதவு திறந்து உள்ளே போடுவாங்க. ஆனால் அந்த கதவு எங்கேயா ஸ்ட்ரக் ஆயிரும். ஸோ அதை மூடுவாங்க மூடுவாங்க மூடுவாங்க, மூட ட்ரை பண்ணுவாங்க, அப்படியே அந்த டைனோசர் துரத்தின்னு வந்து நேருக்கும், மூட ட்ரை பண்ணுவாங்க துரத்தின் வந்து நேருக்கும், அப்படியே கிட்ட ஆகும்போது டவுன் மூடிடுவாங்க, அந்த டைனோசர் வந்து மூக்கு வந்து இச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து திரும்ப திரும்ப எல்லாத்துலையும் நடக்குதுன்றதுனால நம்மளுக்கு என்ன தோணுதோ ஒரு பாயிண்ட் வரலாம், எப்படி இருந்தாலும் லாஸ்ட் மினிட்லாம் ஏதாவது பண்ணி தப்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் மெய்சி அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணுடைய கேரக்டர், அந்த கேரக்டரை வச்சு இவங்க பண்ண குட்டி ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்டோடைய இம்பாக்ட் கிளைமேக்ஸில் காமிக்கிற விதம்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, கார்த்திங்கோ கார்த்திங்கோ சொல்லுங்க, சமோசா கொடுங்கோ ப்ளீஸுங்கோ கிடையாது, திஸ் இஸ் ஃபார் ஜிமி. ஜிமி முதல்ல ஹாலிவுடைய 100 டெம்ப்ளேட் பிளாக் பஸ்டர் படம் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட். இந்த ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காத ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கும். சமஸ்தா குடுமா, ஞாபகப்படுத்த நீங்க, தேங்க்யூ. ஏ ஜெமே, இங்க வா. ஐயோ, இது ஜிம்மியா? எஸ், இதுதான் எனக்கு ஜிம்மி. ஐ அம் ஆல்பா, யூ நோ. யோ ஆல்பா, சமஸ்தா குடியா? கேட்ச். ஆ சூப்பர், இதா கேட்ச். என்ன டைனோசர் சமஸ்தா சொல்லுது? புலிக்கு புளி உதறையா? ஆமாண்டி, இப்போ உள்ள புளி எல்லாம் புளியோட தயிர் சாதம் மென்பங்கள்லாம் சாப்பிடுதுங்க.